ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே நான் என்ன வேலை செஞ்சேன் தான் பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் வாசல் ஃபுல்லாக கூட்டினேன் ஏன்னா அவ்வளோ இலை கொட்டுது இந்த காற்றுக்கு கூட்டிட்டு ஒரு சின்ன கோலமாக போட்டு விட்டாச்சு நைட்டே வந்து நான் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி கிடச்சி எல்லாம் வச்சுருந்ததுனால காலையில் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனுக்கு வர்றதுக்கும் எனக்கு பிடிக்கும் நைட்டே பாத்திரமெல்லாம் போட்டு சிங்கில் வச்சுருந்தா காலையில் வந்து ஃபஸ்ட்டு அதில் தான் வேலை செய்யணும் அதனால் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சேன் அரிசி மாவில் கொஞ்சோண்டு தூள் கலந்துட்டு பட்ஸ் மூலமாக வச்சு இப்படி தான் கோலம் போட்டேன் சூப்பராக வருது கையை கூட இல்லாமல் பட்ஸில் போட்டாலே நல்லா வருது அடுத்தது இன்றைக்கி காலையில் பால் வச்சு காஃபி டீலாம் போடாமல் செம்பருத்தி பூ வச்சு இன்றைக்கி டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு ஒரு அஞ்சு பூ போட்டோம்னா நல்லது அதில் உள்ள வந்து காம்பு எடுத்துங்கவங்க அப்புறம் மகரந்தம் இருக்கும்ல அதையும் எடுத்துட்டு நல்லா அலசிடுங்க பூவை அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து அஞ்சு பூவை போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து அதோடய கலர் வந்து நல்லா இறங்கும் செம்பருத்தி பூ வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது அதனால வாரத்தில் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோங்க டீயாக குடிக்காதவங்க கூட பூவாக கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு வந்து நான் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லை எது வேணாலும் சேர்க்கலாம் ஜீனி சேர்க்க வேணாங்கிறதுக்காக அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கருப்பட்டியை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா அதோடய சாரெல்லாம் இறங்கணுன்னு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன்னா இது உடம்புக்கு நல்லது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வடிகட்டின பிறகு லெமனில் வந்து ஒரு அரை லெமன் வந்து நான் புழிஞ்சிக்கிட்டேன் அதுவும் லெமனும் நமக்கு சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது தானேன்னு சொல்லிவிட்டு லெமன் வந்து இதில் புழிஞ்சேன் அதனால் வந்து நல்லா அந்த இனிப்பு புளிப்புக்கெல்லாம் காலையில் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த லெமனை வந்து இதில் கலந்து விட்டுக்கோங்க கலர் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் இன்றைக்கி கண்ணாடி கிளாஸில் ஊற்றுனேன் கலர் என்ன மாதிரி கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்ட்டு அழகாக அந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேடில் இருக்குது பாருங்கள் நல்லாவும் இருந்துச்சு குடிக்கிறதுக்கு அது மாதிரி அந்த இதெல்லாம் குடிச்சு முடித்த பிறகு துணி கடந்துச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் போட்டு துணி நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே நேரத்துலேன்ட்டு துணியை ஃபுல்லாக துவைச்சி காய போட்டுட்டேன் கொஞ்சம் வந்து ஒரு பத்து மணி போல் நல்லா காஞ்சிருந்த வெயிலில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்துச்சு பூ வாங்கி சாமிக்கெல்லாம் போட்டு ஏன்னா இன்றைக்கி ஆடி செவ்வாயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு போட்டு சும்மா ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் வச்சு பிரசாதமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு மட்டுந்தான் ஏற்றினேன் நாலஞ்சு விளக்கு ஏற்றுவேன் அது ஈவினிங்க்கு ஏற்றிக்குவோம் இப்போ காலையில் நேரங்கிறனால ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்கின பூவெல்லாம் சாமிக்கு அழகாக வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன காலையில் டிஃபன் செய்யலான்னு பார்த்தேன் சரி இன்றைக்கி கோதுமை குருனை வச்சு உப்புமா செய்வோம்னு சொல்லிவிட்டு எப்பொழுதும் நம்ம உப்புமாவுக்கு தாளிப்போம்ல அதே மாதிரி தான் ஆனால் நான் குக்கரில் தாளித்து விட்டுட்டேன் ஒரு கிளாஸ்க்கு வந்து கோதுமை குருக்கு ஒரு ரெண்டே முக்கால் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சும்ளை வச்சாலே சூப்பராக வந்துடும் ஏன்னா நம்ம பாத்திரத்தில் செஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு வேலை அடுத்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு குக்கரில் செய்கிறதுனா பிடிக்கும் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே நான் குக்கரில் செஞ்சிருவேன் வறுவல் பொரியல்லேருந்து புளிக்குழம்பு வரைக்குமே நான் குக்கரில் வச்சுருவேன் எனக்கு குக்கரில் செய்கிறது பிடிக்கும் சாதமுமே குக்கரில் வடிச்சிருவேன் நான் அது எப்படி வடிக்கணுங்கிறது கூட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது வந்து குக்கரில் விசில் வரதுக்காட்டுல நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலான்ட்டு அந்த சட்னிக்கு ரெடி பண்ணி எல்லாம் வச்சேன் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றினேன் ஏன்னா கோதுமை வந்து சூடு வந்து நெய் வந்து குளிர்ச்சி அப்போ சேர்த்தோம்னா அது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அது மாதிரி செஞ்சுக்கிறது நான் இங்கே விசில் வர்றதுக்காட்டினே தேங்காய் சட்னி அரைச்சாச்சு நிறைய தேங்காவும் கொஞ்ச உண்டு வச்சேன் நல்லா வெள்ளை வெள்ளையன்று இருக்கட்டும் சட்னின்னு சொல்லிட்டு அதுக்கும் தாளித்து விட்டாச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு உப்புமா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலை இருக்கோ பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து மதிய சமையலுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தேன் தக்காளி வைக்கிற விலையில அந்த ஒரு மாதமாக வந்து தக்காளி சாதமே சாப்பிடவே இல்லையே சரி இப்போ தான் தக்காளி விலை கொஞ்சம் குறஞ்சிருக்கு நம்ம தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அதுக்காட்டிலையும் காலையில் டிஃபன் முடித்தோன்னே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்வே ஜாஸ்தி இந்த தக்காளி சாதமும் உருளைக்கெழங்கு வருவலும் செய்கிறதுக்கு நார்மலாக செஞ்சது தான் நான் பட்டை கிராமெலாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அது அவ்வளோக்கு பிடிக்காதுன்ட்டு சோம்பு கடலைப்பருப்பு கடகு இதெல்லாம் போட்டு தாளித்து பூண்டு தட்டி போட்டு தக்காளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு அதுக்காட்டி அப்படியே அவிச்சு வச்சுருந்தேன் ரெண்டு மூணு அது ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சோம்புத்தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு உருளக்கெழங்கு வறுத்து தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு தக்காளி சாதம் சாப்பிட்டு ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்குமா சரின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிச்சனை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டேன் அந்த எண்ணெய் சட்டி வந்து பயங்கரமாக சுட்டுச்சு அதை மட்டும் தேய்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஆறுன பிறகு தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இன்னையோட காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வேலை இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்